இன்னைக்கு சிம்பிள் பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நான் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ இதில் நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மிளகாப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி லைட்டாக வதக்கிக்கலாம். ஸ்லோ ஃப்ளேம் வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நான் கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு இதில் நான் சேர்த்துக்கிறேன். ரெண்டு உருளைக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் செஞ்சுக்கிறேன். இது சைஸ் அதுதான் இன்றைக்கி நான் பண்ணுறேன். அதுக்காக நான் சைஸ் தான் இது. இதில் நான் இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நான் கொஞ்சமாக பெருங்காய போட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோ. இதில் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறேன். கொஞ்சமாக ஊற்றுங்க. அவ்வளோ, கொஞ்சமாக ஸ்லோவில் வச்சு வேக வச்சிடலாம். நல்லா ஒரு தரம் நல்லா கிண்டிட்டு வேக ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சா போதும். பாருங்கள், கொஞ்சம் வேகட்டும். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, வெந்துருச்சு நல்லா. இது அவ்வளோதான், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பீடு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், தயிர் சாதத்துக்கெலாம் டேஸ்ட்டாக இருக்கும். பாய்.